உலக தமிழ்மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது மோகாட்டி கேட்டுமேல் நான் உங்க மோகன் இன்றைக்கு நம்ம வந்து ஆப் சீரிஸ் தான் பார்க்க போறோம் இந்த ஆப் சீரிஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐந்து ஆப்ஸ் பத்தி நான் உங்களுக்காக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஆப்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஒன்ற நாள் ஆயிடுது அதனால தான் வீடியோஸ் ஆனால் நம்மளால பண்ண முடியல இப்படி மெனக்கெட்டு நாங்கள் வந்து வீடியோ பண்ணுறதுனால உங்களால் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் நம்ப கூடிய இந்த வீடியோஸ் மறக்காம பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் அந்த பண்ணுங்க நீங்க கொடுக்குற லைக் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புது புது வீடியோஸ் பண்றதுக்கு மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும் சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஆப்ஸுக்கு நான் டேரெக்ட் எல்லாமே கேலாம கீழே டிஸ்கிரிப்ஷன் மறக்காம அங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஜியோ ஸ்விட்ச் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் பொதுவாக நம்ம வந்து ஷேர்ட்டு யூஸ் பண்ணி ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வந்து இன்னொரு மொபைலுக்கு ஷேர் பண்ணிட்டு இருப்போம் பட் என்னன்னா அந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஆட்ஸ் இருக்கும் பிளஸ் அதே நேரத்தில் பார்த்தீங்கனா ஷேர் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே நேரத்தில் அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சேஃபும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க பட் நம்மளுடைய மேட் இன் இந்தியாவில் தயாரான ஜியோவோட ஜியோ சுவிட்ச் என்ற ஒரு அப்ளிகேஷன் பார்த்து நம்மளால் மறந்து போய்ட்டு நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் மூலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஷேர் ஆனது பண்ணிக்க முடியும் அதுக்கான ஒரு எக்ஸலண்டான அப்ளிகேஷன் தான் சாதாரணமாக நீங்கள் எப்படி வந்து ஃபைல்ஸ் ஷேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆப்ஷன் தான் இதில் கொடுத்து வச்சிருக்காங்க இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் கூட இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோனுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் ஐஃபோன் இருக்கு இல்லையா ஐஃபோனுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனும் கொடுத்து வச்சிருக்காங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்று வழிகளில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் சாதாரணமா இப்போ நம்ம ஃபைல்ஸ் எப்படி ஷேர் பண்ணணும் சென் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணலையா அதே மாதிரி மெத்தட் தான் சென் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ண உடனே டேரக்டாக உங்கள் கேலரிக்குள்ள போய்டும் இங்கே வந்து பாருங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் மியூசிக் ஃபைல்ஸ் காண்டாக்ட்ஸ் கேலண்டர்ஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து ஷேர் ஆனதை பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமா வேணால் மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை உள்ள போய்ட்டு ஏதாவது ஒரு வீடியோஸோ இல்லை ஃபோட்டோஸோ டேரக்டாக செலக்ட் பண்ணாதான் ஒரு ஃபைல் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேறு எதுலலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இமேஜஸ் வீடியோஸ் ஃபோட்டோஸ் இருக்கும் அந்த ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்ப்ளே ஆனது ஆகும் அதே மாதிரி ஷேர்ட்ல எப்படி நம்ம வந்து ரிசீவ் அதே மாதிரி ரிசீவ் பட்டன் கிளிக் பண்ணி ரிசீவ் நம்ம வந்து பண்ணிக்கலாம் என்னென்ன இரண்டு மொபைல் இல்லாதனால என்ன பார்த்தீங்கன்னா வந்து டெமோ வந்து காட்ட முடியல டேரக்டாக கிளிக் பண்ணி நீங்க வந்து ஷேர் ஆனது பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோன் மற்றும் ஐபோனுக்கான ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க அதுலையும் பார்த்தா நீங்க வந்து ஷேர் ஆனது பண்ணிக்க முடியும் இது மாதிரி அப்ளிகேஷன் முதல்ல கொண்டு எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஃபோட்டோ டிரான்ஸ்லேட்டர்ன்ற இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் மூலமாக வேறு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா டேரக்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது மூலமாக அந்த லாங்குவேஜுக்கு மேலேயே உங்களுக்கு தேவையான லாங்குவேஜில் பார்த்தோன்னா ட்ரான்ஸ்லேட் ஆனது பண்ணிக்காட்டும் அது மட்டும் கிடையாது இப்போ இன் கேஸ் நீங்கள் வந்து வேறு மாநிலத்துக்கு போகிறீங்கன்னும் போது அங்கே ஏதாவது போர்ட்ஸ் ஏதாவது பார்க்குறீங்க அது வந்து நீங்கள் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க அவரு பட்ட நேரத்தில் இந்த அப்ளிகேஷன் கேமரா ஓப்பன் பண்ணி இங்கே ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதுங்க உங்களுடைய லாங்குவேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது டிரான்ஸ்லேட் ஆனது பண்ணி கொடுத்துரும் ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா அந்த கேமராக்கான ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா அதை டேரெக்டாக கிளிக்கானது பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ்போர்டன் இருக்குது அது க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட இப்போதைக்கு ஒரு நோட் புக் இருக்குது அதை வச்சு டெமோ காட்டுறேன் ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது அதை நான் தமிழில் டேரக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர் வந்து பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு கேமராவில் சரியாக தெரியவில்லை நினைக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு பிறகு அது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேரக்ட்டாக ட்ரான்ஸ்லேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துறோம் ஸோ எக்ஸாக்ட் மீனிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாக்ட் அது வந்து ட்ரான்ஸ்லேட் வந்து பண்ணி கொடுக்கும் பட் சின்ன சின்ன வேர்ட்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்டாக வந்து பண்ணிக்கலாம் இது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல வேணும்னு நினைக்கிறீங்க எல்லா லாங்குவேஜுக்கும் நீங்க வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தா போதுமானது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு அப்ளிகேஷன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம மோட்டை பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸென்ட் அப்ளிகேஷன் ஜீனியஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு எடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு சாங் போது நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் சர்ச் பண்ண அந்த சாங்கோட லிரிக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக டிஸ்பிளே ஆனது ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சர்ச் பட்டன் இருக்குது சர்ச் பட்டன் கிளிக் பண்ணுறேன் இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய விஜயோட ஒரு சில சாங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ரஜினிகாந்தோட ஒரு சில சாங்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வெறித்தனம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே உள்ள பாருங்கள் அந்த சாங்கோட ஃபுல் லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆனது ஆகிடுது இது மாதிரி வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது சாங்ஸ் இப்போ பாலிவுட் சாங்ஸ் ஏதாவது முக்கியமான சாங்ஸ் அப்படின்னும் போது அது நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதோட லிரிக்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஹாலிவுட் ரிலேட்டடான நிறைய சாங்ஸ் இருக்குது அதுடைய லிரிக்ஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சாங் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க அது நான் சொல்கிறேன் அப்புறமாக இதையோட வீடியோஸ் டேரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது மேலே ப்ளே பட்டன் அது இருக்குது இந்த ப்ளே பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் எப்படி உங்களுக்கு வந்து பிஐபி மோடில் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோமோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த சாங் ரேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் ஒருவேளை வந்து மல்டி டேலண்டடா இருந்து வேர்ல்டு இருக்க எல்லா சாங்கும் உங்களுக்கு வேணும் அதே நேரத்தில் லிரிக்ஸும் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இங்க பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணும்போது இங்க மைக்ரோக்கான ஆப்ஷன் மட்டும் என்னபிள் பண்ண சொல்லி கேட்கும் அதை நீங்க என்னபிள் பண்ணிட்டீங்கன்னா பர்டிகுலர் அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி அதோட லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரைகாக எடுத்து கொடுக்குற வகையில் இந்த அப்ளிகேஷன் டிசைன் பண்ணிருக்காங்க உங்களை ஒரு அப்ளிகேஷன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம நாங்க பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் என்ற வால்பேப்பருக்கான இந்த அப்ளிகேஷன் ஸோ என்னென்ன மாடல்ஸ் மொபைல்ஸ் இருக்கோ அந்த மொபைலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ப்பு இருக்கு இல்லையா அது எல்லாமே பார்த்து டேரக்டா நீங்க எங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கேட்கா நீங்க ஓனாக பார்த்து வாழ்ப்பு ரெடி பண்ணாலும் இங்கே ஆப்ஷன் பத்தினு கொடுத்து ஸோ இங்க பாருங்க என்னென்ன மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் கலர் ஓஎஸ்ல இருந்து கலர் ஒய்ஸ் ஐஒயஸ்ல இருந்து ஐஒஎஸ் வால்பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாப்புலர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது புது அப்டேட்ஸ் மற்றும் அதுடைய கலர் ஓஎஸ்ல சேஞ்சஸ் பண்ணும்போது இல்லை ஆண்ட்ராய்டு வர்ஷன் புதுசாக வரும்போதும் அதோட வால் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும் ஒருவேளை கிரேடியன் கலர்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஓன வால் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா இங்க கிரியேட் கிரேடியன்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நீங்க அஞ்சு கலர்ஸ் வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆஜிபி கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற கலர்ஸ் பார்த்தீங்கனா பக்கத்து பக்கத்தில் ஆட் ஆனால் பண்ணிக்கோங்க இது மாதிரி மெஜ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு புதுசாக ஒரு வால்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் அதையும் பார்த்தீங்கன்னா டேரக்டாக நீங்கள் வந்து வால்பேப்பராக செட் ஆனால் பண்ணிக்கலாம் உண்மையில் ஒரு எக்ஸ்டண்டான அப்ளிகேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம இதுதான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஸ்பிஷ் என்ற போர் கே வால்பர்க்கான இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க உள்ள இருக்க வால்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் குவாலிட்டியோட ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க இதுல அப்டிராக்ட் ஆமோல்ட் ஸ்டாக் வால்பேப்பர் சூப்பர் ஹீரோ வால்பர்ஸ் லைவ் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேட்டகி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அப்பப்ப அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல விஷயம் சோ நீங்களும் வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரி வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது கொஞ்சத்து கொஞ்சம் பவர் கன்சியூம் ஆனது பண்ணணும் பட் நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும்னா இது மாதிரி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனா ஸ்டாக் வால் பேப்பர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் மொபைல் டிவைஸஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் தான் கொடுத்துருக்காங்க தவிர நிறையாலாம் கொடுக்கல பட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதிகம் ஸோ உண்மையில் ஒரு எக்ஸலண்டான அப்ளிகேஷன் மறக்காமல் ஃபோர்க்கா வால் பேர்ஸ் வேணும்னா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க